எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு ஒரு கரண் கார்கி வந்து கொஞ்ச நாளாக தெரியும். எனக்கு வந்து அவர் கருப்பு நகரம் புக்கு கொடுத்தாரு, எனக்கு வந்து மீட் பண்ணி கொடுத்தாரு. அப்போதுலேருந்து எனக்கு பழக்கம், அப்பப்போ பேசுவோம். பட்டு நான் இப்போ ஒரு சீரீஸ் ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க் பண்ணிகிட்ருந்தேன். ப்ரீக்வல் டு வட சென்னை அப்படின்ற மாதிரி ஒரு சீரீஸாக ஒன்று பண்ணலான்னு சொல்லிட்டு ஒர்க் பண்ணிகிட்ருந்தேன். அப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, சென்னையோட அந்த பாஸ்ட்டை எவ்வளவு ஒரு பெரிய ஒத்தென்டிக்கான ஒரு இது பெயிண்ட் பண்ணக்கூடிய, நம்ம கண் முன்னாடி கொண்டு வரக்கூடிய ஸ்கில் இருக்கிற ஒருத்தர் நம்ம கூட இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு நான் அவரை கேட்டேன். எனக்கு எழுதி கொடுங்க அப்படின்னு கேட்டேன். தென் அவர் அது ஒரு ஒரு நாவல் ஃபார்மில் எழுதி கொடுத்துருக்காரு, அதை ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நாங்கள். ஸோ இது வரைக்கும் வந்து நாவல்ஸ் எடுத்து பண்ணியிருக்கேன், நாவலிஸ்டோடு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஒர்க் பண்ணுறேன். அண்டு எனக்கு அவரோட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது என்னென்னா, நம்மளாம் வந்து நாவலிஸ்ட் வந்து கொஞ்சம் ரிஜிடாக இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து அவங்க பெர்ஸ்பெக்டிவை நம்ம மூவ் பண்ணுறது, டிஸ்கஷன்ஸ் அப்படின்னு போகும்போது ஒரு சின்ன இது இருக்கும். சினிமாக்காரங்களாம் கொஞ்சம் கீழே பார்க்குற ஒரு தன்மை இருக்கும் அவங்களுக்கு. அது மாதிரியெல்லாம் எதுவும் இல்லை அவர்கிட்ட. ரொம்ப எளிமையாக இயல்பாக இன்டராக்டிவாக இருந்தது அந்த டிஸ்கஷன்ஸு. அண்டு அவர் சொன்ன ஒரு இதுக்கு, இதில் மரப்பாலம் நாவல் வந்து ரைட்ஸ் வாங்கிறதுக்கு பேசிகிட்டு இருக்கோம் அவர்கிட்ட, அதுவும் சீக்கிரம் நடக்கும்னு நம்புகிறேன். அண்டு இந்த எனக்கு சின்ன வயசுலேருந்து ஐ ஹேட் லாட் ஆஃப் ஆங்கிலோ இந்தியன் ஃப்ரெண்ட்ஸ், அவங்களோட வளர்ந்துருக்கேன். ஸ்கூலில், காலேஜில் தொடர்ந்து நிறைய ஆங்கிலோ இந்தியன் ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருக்கிறாங்க. ஸோ இந்த ஆங்கிலோ இந்தியன் வேர்ல்டு அவர் எப்படி கிரியேட் பண்ணியிருக்காரு, அவங்களுடைய லைஃப் என்னமா கேப்சர் பண்ணியிருக்காருன்னு படிக்கிற ஆர்வம் எனக்கும் இருக்குது. இன்னும் படிக்கலை, நான் படிச்சுட்டு அவரோட பேசுகிறேன். நன்றி.